கலவரத்துக்கு காரணம் ஒரு அதிரடியான நடவடிக்கை, தவறான அறிக்கையினுடைய விளைவு. மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை இந்த நடவடிக்கையை உருவாக்கி பொதுமக்கள் மாதிரி இல்லை, ஆடு மாடு மாதிரி காவல்துறை ஒரு அராசகம் பண்ணி கண்டவ பூணவுகளை எல்லாம் பிடிச்சி பட்டார் பட்டார் அடிக்கிறது. கிராமத்தானே எது வேணும் காவல்துறை செய்யலாமா? நீ அரெஸ்ட் பண்ண கொண்டு போய் வைக்க, வீட்டில் இருக்கிற பொண்டுக பிள்ளைகளெல்லாம் அடிக்கிறேன். காவல்துறையுடைய அராசகம் எங்களால் தாங்க முடியலை. மருத்துவத்துறை அமைச்சர் 90% மின்சாரம் சப்பளை கொடுத்துட்டாங்கிறாங்க. தவறான அறிக்கை. நான் துரைராசு, புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய கூட்டு அமைப்பு செயலாளர். கடந்த காலம் 30 ஆண்டு காலமாக நீர் ஆதாரம் இல்லாமல் மிகப்பெரிய வறட்சியான விவசாயத்தை, மா, பலா, தென்னை, இப்போ நெல் விவசாயத்தை வர மற்ற விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 400 அடி போட்ட விவசாயம் போரெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்றைக்கி 1500, 1300, 1000 அடி போட்டு குறைஞ்ச தண்ணியில் சிறிய பெரிய இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை, இந்த பகுதியை பொறுத்தவரை பெரிய விவசாயிகள் இல்லை. சராசரி சொன்னியெல்லாம் இன்றைக்கி 2 ஏக்கருக்கு 4 ஏக்கருக்கு மேலே இல்லை. சாதாரண விவசாயிகள் தான் இன்றைக்கி எங்களுக்கு ஏற்கனவே வறட்சியிலே மிகப்பெரிய வறட்சியில் தாண்டவமாக இருக்கேன். அந்த சூழ்நிலையிலே பெத்த பிள்ளை மாதிரி அவ்வளோ வசதிக்கு தகுந்த மாதிரி நான் 10 மரம், 50 மரம், 100 மரம், பலா, மா, தென்னை, மா, இது தான் பண்ணிக்கிருக்கேன். இந்த சூழ்நிலை அதை வச்சுக்கு தான் இன்றைக்கி குழந்தை குட்டிகளெல்லாம் பள்ளிக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் செஞ்சுருக்குறேன். இன்றைக்கி இயற்கை வறட்சியில் சிரமப்பட்டு இன்றைக்கி காசா புயல் வந்து எங்களுக்கு இந்த புயலோட்டம் என்ன ஆகி போச்சுன்னா மிகப்பெரிய பெரிய இழப்பு. சாதாரண இழப்பு இல்லை, பள்ளி மருத்துவ செலவு, பள்ளி செலவு எல்லாம் அதில் தான் இன்றைக்கி எங்களுக்கு சரிபந்திக்கிருந்தேன். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு காசா புயல் மிகப்பெரிய சோகத்தையும் வேதனையும் இந்த ஆண்டில் இந்த இதுலேருந்து நாங்கள் பின்னோக்கி வந்திருக்கோம். 35 ஆண்டுகளாக பின்னோக்கிய வாழ்க்கை. இனிமேல் எங்களை நாங்கள் எங்கள் வயசுக்கு இனிமேல் அந்த கண்ணெல்லாம் வருங்கால இயற்கை சூழல் வருங்காலம் இருந்தால் தென்னை மரத்தையோ பலா மரத்தையோ வச்சு பாதுகாக்க முடியாது. சுற்றுப்புற சூழல் அன்னைக்கு இருந்த சுற்றுப்புற சூழல் தென்னை பலா இயற்கையோடு வாழ்ந்துச்சு. இனிமேல் சாதாரணமாக இல்லை. தென்னையாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் இன்றைக்கி சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி ஈடு கிடைக்காது. இழந்து நிற்கிறோம். எங்களோட புள்ளை மாதிரி வளர்ந்த புள்ளைக்கு அடுத்து சுடுகாட்டு சாம்போலோடு கிடக்கின்ற தென்னை ஓலை, எங்களுடைய தென்னை ஓலை இன்றைக்கி தென்னை மரம், எங்களை பாதுகாக்கக்கூடிய தென்னை மரம், நாங்கள் இறந்து எங்களோட்ட வரக்கூடிய தென்னை இன்றைக்கி நடுத்தருவில் எங்கள் கண்ணீர் கலங்குகிறது. 4 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தவறான அறிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்தார். எங்களுக்கு கண்ணீர், ரொம்ப வேதனைப்பட்டேன். இவ்வளோ பெரிய சூழலில் புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. ஒரு 5000 தென்னமரம், 150 போசுன்னு சொன்னாங்க. இது என்ன இவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கே? எங்கள் ரொம்ப சங்கடமாக இருந்தேன். இந்த சூழ்நிலையும் தண்ணி வசதி எதுவும் இல்லை. அன்றைக்கு பொழுது மறுநாள் 17ஆம் தேதி நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து எல்லா ரோடுகளையும் போக்குவரத்து எந்த வாகனமும் செல்ல முடியாது, எந்த நடையும் செல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் எல்லாரும் பொதுமக்களாக சேர்ந்து எல்லா ரோடுகளையும் போகிறது அளவுக்கு வழியை பண்ணியிருந்தான். அன்றைக்கு 17ஆம் தேதி அன்றைக்கி காலையிலேருந்து 10 மணி யாரும் சாப்பிடல. தண்ணி வசதி தண்ணியோட்டம் இருந்தால் அன்றைக்கி போக்குவரத்துக்கு நகல் பண்ண அந்த ஊர் பொதுமக்களாக சேர்ந்து அந்த சூழ்நிலையில் சாயங்காலம் 4 மணிக்கு தவறான மாவட்ட ஆட்சியருடைய புதுக்கோட்டை மாவட்டம் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஆக்கில் இருந்துச்சு. பொதுமக்கள் தாசில்தார் வந்தாங்க. சரி, ஏதோ கோரிக்கைங்க, எங்களுக்கு தண்ணியும் கொடுங்க, போக்குவரத்து எதுவுமே செய்ய முடியலை கேட்டேன். மக்கள்லாம் உள்ளுக்கு முன்னே உட்காந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த காவல்துறை டிஎஸ்பி இந்த சத்தம் போடுறான், ஆடுற சத்தம் போடுறாங்கலாம் ஒரு மாதிரியாக பேசுகிறவங்களாம் வீடியோ எடுங்கானாங்க. பொதுமக்கள் பொழுது 2 நாளாக பட்டினியில் தண்ணி வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லை. வீடியோ எடுங்கானாங்க. வீடியோ என்ன மேலும் ரொம்ப எங்களுக்கு ஆவேசம் ஆத்திரம் பல சங்கடமாக உருவாச்சு. இவர் என்ன பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தவொடனே சிலவர் கல், எங்கள்லேயும் 6 பேர் காயம், அந்த அவங்களே வந்தவங்களையும் 6 பேர் காயம், 2 பேர் காயம். இந்த சூழ்நிலையில் ஒரு சகாத சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் அதை
நாங்கள் ஏற்றுக்கிறல்ல. இந்த சூழ்நிலையில் இந்த கலவரத்துக்கு காரணம் ஒரு அதிரடியான நடவடிக்கை, தவறான அறிக்கையினுடைய விளைவு. மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை இந்த நடவடிக்கையை உருவாக்கி மறுநாள் 18ஆம் தேதி 11 மணிக்கு இதே வர்றாங்க. எந்த தடையும் இல்லை, 144 தடைங்கிறாங்க, அதுங்க இல்லைங்கிறா வர்றாங்க. என்னவோ எங்களை என்ன பொதுமக்கள் மாதிரி இல்லை, ஆடு மாடு மாதிரி காவல்துறை ஒரு அராசகம் பண்ணி கண்டவ போனவுகள் எல்லாம் பிடிச்சி பட்டார் பட்டார் அடிக்கிறது. பட்டார் பட்டார் அடிக்க எந்த கேப்பா 140 தடைனா அதுக்கு உள்ள விதி இருக்குது, அதுக்குள்ள சட்டம் இருக்குது. என்ன கிராமத்தானே ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா? கிராமத்தானே எது வேணும் காவல்துறை செய்யலாமா? நீ அரெஸ்ட் பண்ண கொண்டு போய் வைக்க, வீட்டில் இருக்கிற பொண்டுக பிள்ளைகளெல்லாம் அடிக்கிறேன். அது அது நான் காவல்துறையுடைய அராசகம் எங்களால் தாங்க முடியலை. அதனால் வந்து எங்கள் பகுதியில் வந்து கலவரம் நடந்திருக்கு. தீயவர்களால் வந்து அந்த அரசு அதிகாரியுடைய வாகனங்களை ஒரு 5 கார்களை வச்சு நெருப்பரிச்சிட்டாருங்க. இது சம்மந்தமாக என்னென்னா வந்து அப்பாவி பொதுமக்களை ஒரு 62 பேரை பிடிச்சி கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் நான் எந்த விதம் தொழில் பண்ணுறேன் பாருங்கள், என் கடை இருக்குது, என் கடையிலேருந்து நான் கடையை வாசித்துட்டு வெளியில் போகும்போது என்னை பிடிச்சி எந்த கேள்வியும் கேட்காம என்னை பிடிச்சி ஏற்றிக்க போயிட்டாங்க. போயிட்டு எங்கள் மேலே ஒரு 10 வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. இது நாங்கள் வந்து எந்த தவறும் செய்யலை, சும்மா ரோட்டில் போகிற ஆளுகளாம் பிடிச்சி ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 62 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி பெண்களை ஒரு 20 பேரை, அப்புறம் நாங்கள் அங்கே உண்ணாவிரம் அந்த அரெஸ்ட் பண்ணவங்க உண்ணாவிரம் இருந்த 20 பெண்களை ரிலீவ் பண்ணாங்க. 82 பேருக்கு 20 பேரை ரிலீவ் பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் மக்கியாலும் காவல்துறை கொண்டாந்து விட்டு கடையில் என்னென்ன இது யார் கடை இது யார் கடைன்னு ஒரு 2 வண்டி போலீஸ் துறை வந்துடுச்சு. நாங்கள் உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவித்தோம். இந்த நடவடிக்கை மேலும் மேலும் காவல்துறை நடவடிக்கை எடுத்தெல்லாம் நாங்கள் இதை விட பெரும் நடவடிக்கை வரும் எச்சரிக்கை கொடுத்தோம். அந்த காவல்துறை 2 வண்டியும் ரிட்டர்ன் ஆனாங்க. உடனடியாக எங்களுக்கு மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி இன்னும் இது வரைக்கும் இன்றைக்கி 10 நாளாச்சு தண்ணி வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லை. குடி தட்டு மக்கள்லாம் இங்கே என்ன ரோடு ரோடாக தெரிஞ்சு ஒவ்வொரு குடம் கிணறு கிணறாக தெரிஞ்சு அலைஞ்சிக்கிறாங்க. கரண்ட் வசதி இல்லை. மருத்துவத்துறை அமைச்சர் 90% மின்சாரம் சப்ளை கொடுத்துட்டாங்கிறாங்க. தவறான அறிக்கை, எங்களுக்கு வேதனையாக இருக்குது. உண்டாமல் இருங்களே, வர்ற நேரம் வரட்டான் இல்லாட்டி. ஏன் தவறான 90% மின்சாரம் கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்க? இந்த சூழ்நிலையில் மத்திய அரசும் கவனிக்கலை, மாநில அரசும் கவனிக்கலை. எங்களால் முடிஞ்ச அதை பொது தொண்டு நிறுவனம் இன்றைக்கி அதிகமாக உதவி செஞ்சுக்கிருக்காங்க. அவங்க தொண்டு நிறுவனம் அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.